ஸ்மிருதே நிகவாந்த மகாதேசிகாய நமஹ. பிரம்போ திருச்சின்னமாலை 6 பாசுரங்கள் இது வரைக்கும் சேவிச்சிருக்கோம். கடைசியாக பார்த்த 6வது பாசுரத்தில் இந்த நாராயண சப்தம் இருக்கு, அதனுடைய ஆய பகுதி அப்படின்னா அது கைங்கரியம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி நிர்வாகம் பண்ணார். அந்த ஆய சப்தத்துக்கு கைங்கரியம் என்று அர்த்தம்னு சுவாமி சாதிச்சிருக்கார். அடுத்த பாசுரமான 7வது பாசுரத்தில் துவய மந்திரத்தின் அர்த்தத்தை சாதிக்கிறார். முதல்ல பிரணவம் ஆச்சு, அப்புறம் திருமந்திரம் ஆச்சு, அடுத்தது துவய மந்திரம். துவய மந்திரம் அப்படின்னா 2 மந்திரம் சேர்ந்தது, பிராட்டியும் இதில் சேர்ந்து வரா. இப்போ நம்ம பாசுரத்தை முதல்ல சேவிச்சிருவோம், அப்புறம் வியாக்கியார்த்தம் பார்க்கலாம். அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தார், அடியிரண்டு மாறாக தந்தார் வந்தார். புகழில்லார் புகழாகும் புனிதர் வந்தார், பொன்னுலகில் திருவுடனே புகழ்வார் வந்தார். அகிலமெலாம் ஆனந்தமானாறு வந்தார், அடியினக்கீழ் வைத்து அடிமை கொள்வார் வந்தார். பகல் நடுவே இரவழைக்க வல்லாறு வந்தார், பகலொன்றா இரவழித்தாறு வந்தாறு தாமே அப்படின்னு பாசுரம் முடியுது. பொன்னுலகில் திருவுடனே புகழ்வார் வந்தார்னு ஒரு பாடம் உண்டு, பொன்னுலகில் திருவுடனே திகழ்வார் வந்தார்னு ஒரு பாடம் திவுதிய சனஷ்டந்தாரில் இருக்குது இது வரைக்கும். இது இந்த பாசுரத்தில் வந்து அகலகில்லா திருமகளார்னு பிராட்டிய முதல்ல எடுக்கிறார் சுவாமி தேசிகன். இது துவயமந்திரத்தின் அர்த்தானுசந்தானத்தினாலே முதல்ல பிராட்டிய புருஷகார பூத்தையான பிராட்டியை கொண்டு வச்சாரங்க. அடுத்து திருவடியை பற்றி பேசுகிறார், இவனே புகழ்னு சொல்கிறார். ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாள் இவளோட சேர்ந்து இருக்கான்னு சொல்கிறார். ஆனந்தமயமானவன் சொல்கிறார். திருவடியிலே கைங்கரம் கொடுப்பான்னு சொல்கிறார். பகல் நடுவே இரவழைத்தான் அப்படின்னு சொல்கிறார். பகல் ஒன்றா இரவழைத்தான்னு கடைசி அந்திமவரியை முடிக்கிறார் சுவாமி. துவயமந்திரத்தின் அர்த்தத்தை இங்கே அற்புதமாக சாதிக்கிறார். அகலகில்லா திருமகளார் அன்பர் வந்தான்றது முதல் வரி. பெருமாளை இந்த பிராட்டி ஒரு க்ஷணநேமும் பிரிய மாட்டா. ஏற்கனவே நிறையா பாசனங்களில் இந்த விஷயத்தை பார்த்துருக்கோம். எந்த ஸ்திதியிலையும் எந்த நிலையிலையும் எப்பையும் இந்த பிராட்டியார் பெருமாளை பிரியாமல் இருக்கார். அதனாலே தான் இந்த நம்மாழ்வார் அகலகில்லேன் என்றுரையும் அலர்மேல் மங்கை உரைமார்பன்னு சொன்னார். பெரியாழ்வாரும் வளமார்பில் வாழும் மங்கைன்னு சாதித்தார். இப்படி என்றுமே பிரியாதவள் இந்த பிராட்டியார். அதை திருவள்ளப்பத்தான் அகலகில்லா அகல அகலா என்றும் அகலாதவள், இந்த பிரானை விட்டு இந்த பிராட்டி என்றும் அகலாதவள் சேர்ந்தே இருக்கும் தத்துவம். ஒரு மிதனமே உத்தேசியம் சொல்லிட்டு சொல்கிறது. அந்த மாதிரி இந்த பிராட்டி பெருமாளை பிரியாதவள். இதை பற்றி நிறைய விஸ்தரப்பணம் முன்னாடி பாசுரங்களில் சேவிச்சிட்டோம். அடுத்த வரைக்கும் அடியேன் பிரவேசம் பண்ணுறேன். அடியிரண்டு மாறாக தந்தாறு வந்தார். அடியிரண்டு மாறாக பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தில் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டால் திருவடிதான்னு சொல்லுவா பெரியவாள்லாம். ஏன்னா இந்த திருவடிகள் இரண்டையும் இதனுடைய அனுகிரகம் இருந்தால் போரும், அதுவே உபாயமாக பற்றி பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுறான். உபாயமாக பற்று என்று சொல்லி அனுகிரகம் பண்ணுறான் பெருமாள். இப்போ திருப்பதியில் திருமலை சீனிவாசனை பார்த்தா தன் வலது ஹஸ்தத்தை பெருமாள் தன் திருவடியை நோக்கி காட்டுறார். ஏன்னா இந்த திருவடி தான் உனக்கு பிராபிய பிராபகம், இதனுடைய அனுகிரகம் இருந்தால் உனக்கு போரும்னு காட்டுறார். நம்மளால் தான் புரிஞ்சிக்க முடியல. அதான் பெருமாள் பார்த்த நம்மாழ்வார் சாதித்த திருவாய்மொழியில் முதல் பத்தில் 9வது தசகத்தில், இவையும் அவையும் உவையும் இவரும் அவரும் உவரும் எவையும் எவரும் தன்னுள்ளே ஆகியும் ஆக்கியும் காக்கும் அவையில் தனி முதலம்மான் கண்ணபிரானன் அமுதம் சுவையன் திருவின் மணாளன் என்னுடைய சூழலுடானே. திருவுடைய மணாளன் என்னுடைய சூழலுடான் சொன்னார். என் பக்கத்திலே இருக்கான் அப்படின்னு சொன்னார். அப்புறம் புறத்தை இருக்கான்னு சொன்னார். அப்புறம் விதமாக ஏறி வந்தேர்
என் மார்பிலே இருக்கான்னு சொன்னார், என் தோள்களிலே இருக்கான்னு சொன்னார், என் கண்ணில் உள்ளான்னு சொன்னார், என் நெற்றியுள்ளான்னு சொன்னார், அடுத்து உச்சியுள்ளே நிற்கும் தேவதேவருக்குன்னு சொன்னார். பெருமாள் உச்சியில் ஏறி திருவடி வச்சு அழுத்தி நிற்கிறான் நம்மாழ்வார் சிரசில். பெருமாள் வரட்டும் காத்துந்தேர் அப்படியே நம்மாழ எக்கி பெருமாள் திருவடியை பிடிச்சுன்ட்டார். ஏன்னா அதுதான் உபாயம், அதான் அடியிரண்டையும் ஆறாக தந்தார் வந்தார். இந்த திருவடி தான் நமக்கு ரொம்ப உச்சிதமான வஸ்து. நின் திருவடி தூதும் தகமையினால் அப்படின்னு திருவிருத்தத்தை சாய்க்கிறார். அந்த மாதிரி இந்த திருவடியை பற்றி நிறையா பேர் பாதுகாசு ரசனம் அவதாரமாச்சு. இன்னும் பெருமாளுக்கு திருவடி கங்கிரமே நான் பண்ண போகிறேன்னு சாதிக்கிறார். மற்ற இளமகள் பிடுக்கம் மெல்லடியை கொழிவினையனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே அப்படின்னு திருவாய்மொழி ஒன்பதாம் பத்தில் ரெண்டாம் தசகத்தில் சாய்க்கிறார். திருப்புளிங்குடி தசகத்தில் சாய்க்கிறார் ஆழ்வார். அப்படி இந்த திருவடியானது எல்லா வேலையும் பண்ணிடும். அகலிகை சாபம் நீக்கி உம்பரால் என்று விட்டான் அப்படின்னு சொன்னார். அகலிகை சாபம் எப்படி பெருமாளுடைய திருவடி பட்டதுன்னு சொல்வாள், இல்லை திருவடியிலேருந்து ஒரு துகள் பட்டதுக்கே அவர் வந்து கல்லாக இருந்தவள், சாபம் நீங்க பெற்றாள். அப்படியான திருவடி அவ்வளோ போக்கியமான வஸ்து, சகல க்ஷேமத்தையும் தரவல்லது அவன் திருவடி. தளிர்புறையன் திருவடியன் தலைமேலவே அப்படின்ட்டு கலியன் சாதித்தார் திருநாட முதல் பாசுரத்தில். அப்படி திருவடி இவ்வளோ போக்கியமான வஸ்து அப்படின்ட்டு ஆழ்வாராதிகள் ஆச்சாரியர்கள்லாம் நமக்கு ஒரு குறிப்பு கொடுக்குறார் எல்லாத்துலேயும். அர்ஜுனன் பாரத யுத்தத்தில் பன்னெண்டே இருந்தான், பிரதோஷ வேலை வந்துடுத்து. இப்போ நான் யுத்தம் பண்ண மாட்டேன் கிருஷ்ணா, நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு சத்திரிய தர்மம் பூஜை பண்ணணும், சரி பண்ணுன்னு சாதிச்சார் பெருமாள். நான் போய் சிவபூஜை பண்ண போகிறேன்ட்டு போனான். பெருமாள் சாதிச்சார், ரெண்டு புஷ்பத்தை எடுத்து ஒரு அஸ்திரத்தை வேண்டி பூஜை பண்ண போகிறேன்னு சொன்னான். ரெண்டு புஷ்பத்தை எடுத்து திருவிடல சேர்றா பூஜைக்கு போயிடுத்து, நீ பண்ணதான் கணக்கு போ சாதிச்சார். இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு போனான். அங்கே போய் சிவனை குதிச்சு பண்ணான், ஒரு அஸ்திரம் வேண்டி பூஜை பண்ணான். அவர் வந்த பிரத்யமான அஸ்திரத்தை அனுகிரகம் பண்ணார். எந்த புஷ்பத்தை இவன் பெருமாள் திருவடியில் சேர்த்தானோ அந்த புஷ்பமானது சிவன் தலையில் இருந்துதான். அதுதான் நம்மளால் சாதிச்ச திருவடியோட பிரபாவம் பாருங்கோ. தீர்த்த நுழகலந்த சேவடி மேல் பூந்தாமம் சேர்த்தி அவைய சிவன் முடிமேல் தான் கண்டு பார்த்தன் தெளிந்தொழிந்த பைந்துடாயான் பெருமை கேட்டு முருவரால் பேச கிடந்ததே அப்படின்னர். இந்த அப்போதான் புரிஞ்சுன்னா அடாடா இவனை அர்ச்சிச்சா போருமே வேறு யாருடைய தயவும் நமக்கு வாண்டாமேன்னு தோணித்து அர்ஜுனனுக்கு. ஏன்னா அந்த திருவடியினுடைய மகிமை அப்படி இப்படியானது. இந்த திருவடியினுடைய விசேஷத்தை இங்கே காட்டுறார். அப்படிப்பட்ட திருவடி இவாளுக்கு அனுகிரகம் பண்ணுமேன்ட்டு பெருமாளை அவனே வலிய வந்து நமக்கு கொடுத்தான். அதான் அடியிரண்டும் ஆறாக தந்தார் வந்தார்னு ரெண்டாவது விரலில் சாதிச்சேருங்க சுவாமி தேசிகன். அடுத்து திருவடியோட பெருமை கலியன் சொல்லி நம்ம கேட்கணும். நறையூர் பதிகத்தில் படையடர்த்த மடவண்ணம் பிரியாது என்ற பதிகத்தில் திருமொழி ஆரம்பத்தில் சாய்கிறார். ஒவ்வொரு பாசுரத்தையும் திருவடி எடுக்கிறார். அந்த பத்து பாசுரத்தையும் திருவடியை கொண்டு காட்டுறார் நமக்கு. ரொம்ப அது அற்புதமான வரிகள் கலியன் வரிகள். ஏன்னா கலியன் பெருமாளை மட்டும் பார்த்து பாடுறவர் இல்லை, ஊர் எல்லாத்தையும் பாடுவர். அப்படி பாடும்போது விசேஷங்கள்லாம் சொல்லுவர். அப்படி சொல்லும்போது இங்கே கலியன் என்ன சாதிச்சேன்னா பெருமாள் திருவடி தான் நமக்கு, அதை தான் இந்த நெஞ்சு அடைய வேண்டும்னு சாதிக்கிறார். அப்பேற்பட்ட திருவடியை பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணிக்கிறான். பாருங்க பாசுரத்தை ஒரு நிமிஷம் சொல்லிட்டு வரேன், ஒரு செகண்ட் தான் ஆகும். இடர்கெடுத்த திருவாளன் இணையடிய அடை நெஞ்சே அடலாறும் சரந்துறந்தான் அடியினையே அடை நெஞ்சே அளவெண்ணை உண்டான் தன் அடியினையே அடை நெஞ்சே குன்றாரும் திரள் தோழன் குறைகடலே அடை நெஞ்சே புகக்கரந்த திருவயிற்றன் பொன்னடியே அடை நெஞ்சே திருமார்பில் மன்னத்தான் வைத்துகந்தான் மலரடியே அடை நெஞ்சே
தாழ்தடைத்ததுடாய்முடையன் தளிரடியை அடநெஞ்சே நிலையார நின்றான் தன் நீழ்கடலே அடநெஞ்சே இராகி நின்றான் தன் இணையடியை அடநெஞ்சே அப்படின்னு இந்த 10 பாசுரத்திலையும் 9 பாசுரத்திலே பெருமாள் திருவடி இணையடி அடி இணை குறைகடல் பொன்னடி மலரடி தளிரடி நீழ்கடல் இணையடி இப்படி பெருமாள் திருவடியை மட்டும் பேசுகிறான்னா அந்த திருவடிக்கு எப்பேற்பட்டதான ஒரு சக்தி இருக்கும் பாருங்கோ. அதனால் பெருமாளே சரிப்போ திருவடியை சேவிச்சுட்டு போனால் எல்லாத்தையும் கொடுத்துருவான். இன்னும் பெரிவா சொல்லுவாள், பெருமாளோட திவ்யமங்க விருகத்தை மொத்தத்தையும் கூட நம்ம பிரார்த்தனை பண்ண வேண்டாம், அவன் திருவடியை பார்த்து ஒரு நிமிஷம் நம்முடைய மன குறைகளை சொன்னாலே போரும் அது நிவர்த்தி பண்ணிடும்னு பெரிவா சொல்கிறான். ஏன்னா அந்த திருவடிக்கு அவ்வளோ பலம் இருக்குது, நம்மளுடைய நமக்கு பலத்தை அந்த திருவடியே அந்த பலமே கொடுத்து விடும் நமக்கு. அப்படிப்பட்டதான ஒரு பெரிய திருவடியை பெருமாள் நமக்கு அனுகிரகம் பண்ணி கொடுத்தான். அதுதான் சுவாமி இங்கே ஆறாக தந்தார் வந்தார்னு இந்த ரெண்டாவது வரியில் சாதிக்கிறார். அடுத்தது ஏன்னா அடியிரண்டும் ஆறாக தந்தார் வந்தார். அடுத்தது வரி என்ன அப்படின்னு கேட்டால், புகழெல்லா புகழாகும் புனிதர் வந்தார். இந்த ஜீவன் வேறு ஒரு பெருமாளை அடைவதற்கு வேறு புகழ் இல்லை, வேறு ஒரு உபாயம் இல்லை. இவன் அசக்தன், லோகத்திலே இவனுக்கு அஞ்ஞானம் ஜாஸ்தி. இவனால் குரு உபாயமான பக்தி யோகத்தை பண்ணி அடைய முடியாது. அதனாலே ரொம்ப சுலபமாக க்ஷணகாலம் சாத்தியமான சரணாகதி என்ற உபாயத்தை அனுஷ்டித்தான்னா இவன் போரும் புகழெல்லார் புகழாகும் புனிதர். அதாவது இவன் பக்தியோகத்தை அனுஷ்டானம் பண்ணாலும் சில பேர் பக்தியோகம் தடைப்பட்டு போகும். அப்படி பக்தியோகம் தலைப்பட்டாலும் இவனே பக்தியோக ஸ்தானத்தில் நின்று நம்ம அனுகிரகம் பண்ணி அந்த பக்தியோகத்தை தலை கட்டி வைக்கிறான் பெருமாள். சில பேர் அதான் திருமந்திரச்சூரில் சாதித்த சுவாமி தேசிகன், கல்லாரகலும் கருமமும் ஞானமும் காதலும் மற்றெல்லா நிலைகளுக்கேற்ப விதித்த கிரிசகளும் வல்லார் முயல்க. ஒன்னால் பௌத்தியோகம் பண்ண முடிஞ்சு என் திருப்படிக்கு வரணும்னா பண்ணு. வல்லார் முயல்க வலியிழந்தார் எந்தனை தொழுக என்று, அது முடியலையா என்னை சேவி சரணாகதி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் சாதிச்சார்னு சொல்கிறார். எல்லா தருமம் உரைத்தவன் இன் அடி சேர்ந்தனமே, அங்கேயும் திருப்படியை தான் சாய்கிறார். இப்படி இந்த பக்தியோக ஸ்தானத்திலே பெருமாள் நின்று அது தடைப்பட்டாலும் தலை கட்டி வைக்கிறானவன். அதான் சொல்லுவார் சுவாமி தேசியம் ஸ்ரீமத் ரகசத்ரிய சாரத்தில், 32 அடி துறவு தப்புவார், முதலடியிலும் விழுவார் 30 அடியிலும் விழுவார். பக்தியோகம் பண்ண போகிறேன்னவன் எடுத்த உடனே சரி ஆரம்பித்து போனால் முதல்ல டப்புன்னு விழுந்துருவானான், அது மாதிரி இவனால் பிரவேசம் பண்ண முடியாது. சரி மூச்சகிச்ச கட்டி ஏதோ தன்னுடைய தபஸ்னாலே ஒரு 30 அடி போயிட்டான், 32 அடி கணரத்தான், 30 அடி வரைக்கும் போயிட்டான்னா அங்கேருந்து கணத்தோலை உழத்துக்கும் ஒரு வழி இருக்குது. அப்பையும் பெருமாள் தலை கட்டி 32 அடி அவன் தாண்டி பக்தியோகத்தை பூர்த்தி பண்ணி பெருமாள்கிட்ட வந்து சேர்றதுக்கு அவனே உபாயஸ்தானத்தில் நின்று அனுகிரகம் பண்ணான்னு சாதித்தார். அதுதான் வேறு புகழ் கிடையாத வாளுக்கு இவன் தான் அங்கே வந்து அனுகிரகம் பண்ணணும், அதுதான் சாதித்தார். புகழா புகழெல்லா புகழாகும் புனிதர் வந்தார், ரொம்ப பரிசுத்தமானவன் திகழ்கின்றவன் வந்தார்னு சாதிச்சார். அடுத்த வரியிலே பொன்னுலகில் திருவுடனே புகழ்வார் வந்தார் அப்படின்னர். பொன்னுலகில் திருவுடன் புகழ்வார் வந்தார். பொன்னுலகானது சீவகண்ட லோகத்துக்கு பேர். பெருமாள் எங்க நித்தியவாசம் பண்றான், எல்லாத்தையும் பண்றான், இருந்தாலும் பரவதநாதனாக நாகபர்ஜங்க சாரியாக பெருமாள் சீவகண்ட லோகத்திலே தான் பிராட்டியோடே வாசம் பண்றான். அங்கே அந்த பொன் உலகு பரமபதம்னு பேர், கலங்கா பெருநகர்னு பார்த்தோம், அந்தவிழா பேரின்பம்னு பார்த்தோம். அங்கும் எப்போதும் நீங்காத செல்வமான பெரிய பெரியாட்டியாரோட பெருமாள் அங்கே அந்த பரியங்காசனத்தில் எழுதியிருந்து நமக்கு அனுகிரகம் பண்ணால் ரொம்ப பிரகாசமாக இருக்கான்னு சுவாமி இங்கே பொன் உலகில் திருவுடனே புகழ்வார் வந்தார் அப்படின்னு சாய்கிறார். அடுத்த வரியிலே என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, சுவாமி அகிலமெல்லாம் ஆனந்தம் ஆனாறு வந்தார். அகிலமெல்லாம் ஆனந்தம் ஆனா, பெருமாளுக்கு ஒரு சந்தோஷம். எதனால் சந்தோஷம்னா ஆஸ்திகார் சந்தோஷப்படுறா. அகிலமெல்லாம் அவனுடைய செல்வமாகிய நித்திய உபூதியான ஸ்ரீவைகுண்ட லோகத்தும்
லீலா விபூதி அதில் இருக்கிற சேதனா சேதனங்கள், அவனுடைய திருமேனியுடைய அனுபவங்கள், அவனுடைய குணாதிசயங்கள்லாம் நித்திய முக்தர்கள் ஆனந்தமயமாய் சேவிக்கிறத பார்த்து அவன் ஆனந்தப்படுறானான். அதான் அகிலமெல்லாம் ஆனந்தம் ஆனார் வந்தார். அந்த லோகத்தை வெறும் ஆனந்தமயமான லோகம் அங்கே. எம்பெருமான் தான் பார்த்து ஆனந்தித்தப்படும் அத்தனை வஸ்துக்களுக்கும் இவாளும் ஆனந்திக்கவே அங்கு அனுகிரகம் பண்ணுறான். அங்கே கஷ்டம் என்று ஒன்றுமே சுகமே எப்பவுமே இருக்கும். மந்திரத்தில் பக்த சேதனாயிருந்து முக்த சேதனா அங்கே சேர்ந்து போனவா, நித்தியர்கள் இருக்கா, நித்த கங்கிரியபரர்கள் அங்கே இருக்கா, தேவகந்தர்வாள்லாம் அங்கே தான் இருக்கா. இப்போ அனந்த கருட விஸ்வக்ஷேனாதிகள் அங்கே கைங்கரியம் பண்ணுறா. இவாளுக்கு எல்லாருக்கும் தான் ஆனந்தமயமாய் தோன்றி தான் அனுபவிக்க அத்தனை வஸ்துவும் பெருமாள் கொடுக்குறானுங்க. நித்திய உபோதி லீலா உபோதி திருமேனி குணங்கள் இத்த எல்லாத்தையும் பார்த்து அங்கே பெருமாள் இவ அனுபவிக்கவே பெருமாள் கிரகம் பண்ணான்னு சாய்க்கிறாருங்க. அடுத்தது அடியினை கிழவாய் தடிமை கொள்வாறு வந்தார் அப்படின்னர். இந்த ஜீவன் அங்கே பெருமாள்கிட்ட போய் சேர்றான் சிவன் லோகத்துக்கு. அங்கே இவாளை தன் திருவடி கீழே பெருமாள் நிறுத்தி கொள்கிறான். எதுக்குன்னா கைங்கரியம் பண்ணுறதுக்கு நிறுத்துறான். இங்கே நமக்கு அர்ச்சையிலே கைங்கரியம் கிடைக்கிது. பாஷிகார் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு சொன்னார். எத்தனையோ கைங்கரியங்கள் நம்ம கலியன் பண்ணி காட்டினர். ஆழ்வாராதிகள் எல்லாரும் புஷ்பகங்கீரியம் பண்ணால் தொண்டரடிப்பொழிகள் பெரியாழ்வார் நம்ம பிராட்டியான ஆண்டாள் இதெல்லாம் பண்ணி காட்டினான். இதர ஆழ்வார்கள் வாசக கங்கீரமான பெருமாளை பற்றி ஸ்தோத்திரம் பண்ணுறதை பண்ணி காட்டினான். அடுத்தது ஆழ்வார காலம் முடிஞ்சது. எம்பெருமானார் அவதாரம் பண்ணர் ஆள வந்தார் எம்பெருமான். அப்புறம் சுவாமி தேசிகன் நம்ம ஆச்சாரிய பரம்பரை வந்தது. அவளும் பெருமாளுக்கு கங்கீரியம் பண்ணுன்னு சொன்னான். என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே அர்ச்சையிலேனா, அர்ச்சக கங்கீரியம் பண்ணுறா, ஸ்ரீபாத கங்கீரியம் பண்ணுறா, வேதம் பெருமாளுக்கு அத்தியானம் பண்ணவா, பூர்ண அத்தியானம் பண்ணவா, வேத கைங்கரியம் பண்ணுறா. அடுத்தது ஆழ்வாருடைய அருளி செயலான அந்த தீபப்பிரபந்த கைங்கரியம் பண்ணுறா. இது கோயிலில் விளக்குதல், கோயிலில் தீபம் சமர்ப்பித்தல், கோயிலை பெருக்கு விழுகு கோலம் போடுதல், தளிகை சமர்ப்பித்தல், புஷ்ப கைங்கரியமான எத்தனை கைங்கரியம் பண்ணுறா இந்த அர்ச்சையில். எதுக்கு அவன் திருவுள்ளம் குளிரணும், அவனுடைய முகோல்லாசம் நல்லபடியாக இருக்கணும். அதுக்கோசரம் இந்த ஜீவன் வந்து அந்திம தசை சரணாகதி இவன் அனுஷ்டித்தாலும் அந்திம தசை பர்யந்தம் உன்னுடைய கடன் பணி செய்து கிடப்பதே. அதுதான் ஆழ்வா நம்முடைய ஆச்சாரோட திருவுள்ளம். ஏதாவது ஒரு சன்னதிக்கு கைங்கரியம் பண்ணு. யாரோ ஒருத்தன் வந்தான் சுவாமி கோயிலுக்கு போகிற எந்த வழி சார்னு கேட்டான், ஏதோ இந்த கிழக்கு பக்கமாக போப்பான் கையை காட்டினான்னு அதுவே பெரிய கைங்கரியம். ஏன்னா ஒருத்தன் பெருமாளை சேவிக்கிறோன்னு போகிறான், அவனுக்கு ஒரு அனுகூலம் பண்ண உபகாரமாக இருக்கான். இதுதான் ஆனுகூல்ய சங்கல்பம்னு சொன்னான் பெரியவா. ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை வழிகாட்டி பெருமாளை சேவிக்கும்படி இதுதான் சன்னதிக்கு போகும் வழின்னு காட்டும்போது அந்த ஜீவன் வந்து பெருமாளை போய் சேவிக்கிறதுக்கு ஒரு உபகாரகனாக இருக்கான். அதுதான் பாகவத கைங்கரியம்னு சொல்கிறது. அப்படி இங்கே வந்து பெருமாளுக்கு கைங்கரியங்கள் பண்ணலாம். அங்கேயும் நமக்கும் கேட்ட கங்கீரியம் கிடைக்கிறது அங்கே சீவகண்ட லோகத்திலையும். அப்படி தான் அடி ரெண்டும் ஆறாக தந்தார் வந்தார்னு சொன்னார். அந்த திருவடிக்கான கைங்கரியமானது அடியினைக்கு வைத்து அடிவை கொள்வார் வந்தார்னு இங்கே சாதிச்சார். பெருமாள் சன்னதியை மெழுகி கோலம் விடுறோம், பெரிய கைங்கரியம். ஆச்சாரியன் சன்னதியிலே கைங்கரியம் பண்ணுறோம், ரொம்ப உத்தமமான கைங்கரியம். ஆச்சாரனுக்கு அப்புறம் தான் பெருமாளே வரார். ஏன்னா பெருமாள் ஒரு சந்தோஷிக்கிறான், இவன் கட்ட வழியில் போல எனக்கு கைங்கரியம் பண்ணோன்னு வந்திருக்கான், இவனுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பெருமாள் வரத்தை கையில் வச்சுருந்து காத்துருக்கான். எப்பயுமே சில பேர் சன்னதிக்கு போக முடியல, கையில் திருவிளக்கு நெய் சமர்ப்பித்து கையில் வச்சுருப்பா, புஷ்பம் தொட்டு வச்சுருப்பா, ஏதோ வயோதிகம் போக முடியல, நடந்து சன்னதிக்கு போக முடியல, யாரோ ஒருத்தர் போகிறான் அவன்கிட்ட எப்பா இவ பெருமாட்ட சமர்ப்பிச்சுன்னு கொடுத்தா வஸ்து இவாளுது, பெண்ணும் பெருமாள்கிட்ட கொண்டு சமர்ப்பிக்கக்கூடிய வேறொருவன் கொண்டு போகிறான். அப்படி கொண்டு போனவுக்கும் பெருமாள் ஒரு அனுகிரகம் பண்ணுறான் அப்படின்னா, ஏன்னா இந்த பெருமாள் திருப்படிக்கு வர வேண்டிய திருத்துறையோ அந்த புஷ்பத்தையோ கொண்டு சமர்ப்பித்தானே, இவன் சன்னதி தேடி வந்து சமர்ப்பித்தானே, அதுக்கு ஒரு அனுகிரகம் அவனுக்கு. இதுவும் ஒரு கைங்கரியத்திலே சேர்றது. இப்படி அவன் திருவடிக்கு பெருமாள் இங்கே அர்ச்சையிலே நம்ம கைங்கரியம் பண்ணுறோம். இதே கைங்கரியாதிகளை பெருமாள் நமக்கு அங்கே நம்ம பிரியப்படும்படியாக அங்கே அடிக்கிறான், வைகுண்ட லோகத்திலே கொடுக்குறான். அதான் அடியிலக்கு வைத்து அடிமை கொள்வார் வந்தான்னா, அடிமையாக வச்சுருப்பார்ல்ல, அடிமை செய்யும் குற்றேவல் நாம் செய்வதற்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணுறான்னு அர்த்தம் இங்கே.
அடுத்தது பார்க்க ஏழாவது வரையில் பகல் நடுவ இரவழைக்க வல்லாறு வந்தார் அப்படின்னர். பாரத யுத்தம் நடக்கிறது. அர்ஜுனுடைய குமாரனை அபிமன்யுவை ஜெயத்ரதன் கொன்னுட்டான். ஜெயத்ரதன் யாருன்னா துரியோனுடைய தங்கையின் கணவன், கொன்னுட்டான். அதனால் 14வது நாள் காலத்தால் சபதமிடுறான் அர்ஜுனன், இன்றைய தினம் சூரிய அஸ்தமனத்துக்குள் ஜெயத்ரையை நான் கொள்கிறேன்னு சொல்கிறான். அப்படி அடியேன் கொல்லவில்லையாயின் அக்னி பிரவேசம் செய்கிறேன்னு பிரதிஜை பண்ணிட்டான். இது தெரிஞ்ச உடனே ஜெயத்ரதனை துரியோதனாதியர் கொண்டு மறைச்சி வச்சுட்றா, ஒரு குகையில் மறைச்சி வச்சுட்றா. இவன் தேடி தேடி பார்க்குறான், ஜெயத்ரன் வந்த பாடல யுத்தம் நடந்துட்டுருக்கு, அஸ்தமிக்க வேலை வந்துடுத்து. பெருமாள் ஒரு உபாயம் பண்ணர் இந்த இடத்துல. இவர் தான் பஞ்சவரை பல வகையும் காத்தாராச்சே, ஒரு உபாயம் பண்ணுற பெருமாள், எப்படியாவது ஜெயத்ரனை வெளில கொண்டு வரணும். பார்த்தார், பகலே ஆழியாளன் அங்காழியை மறைத்தான் அப்படின்னர். சூரிய அஸ்தமனம் முடிஞ்சவுடனே ஜெயத்ரன் வெளில வந்துடுவான். சூரிய அஸ்தமனத்தை ஆக்கினால் வெளில வருவான்னு பெருமாளுக்கு தெரியும். யுத்தம் நடத்துறதே அவன்தானே. அதன் தன் திருவாழியை நேராக சூரியனை நோக்கி காட்டி மறைச்சுட்டான் பெருமாள். சக்கரத்தாழ்வாக சூரியன் ஒளியை மறைச்சுட்ட இருண்டு போச்சு யுத்த பூமி. உடனே துரியோதனாதிகள், சரி பூமி இருண்டு போச்சு, யுத்த பூமி இருண்டு போச்சு, அஸ்தமித்து ஓடுத்துன்னு அர்ஜுனன் உடனே அக்னி பிரவேசத்துக்கு தன்னை தயார்படுத்திட்டான். நான் பிராண விநியோகம் பண்ணுறேன்னு சொல்லிட்டான். பெருமாள் விடுவரா அதுக்கு? சரி, இந்த சூரிய அஸ்தமானம் ஆயிடுத்து நினச்சிண்டு இவன் சாக போகிறான், அர்ஜுனன் சாவதை நாம் பார்க்க வேண்டும் என்று எல்லாரும் துரியோதனாதிகள்லாம் ஜெயத்ரதனை கூட்டு வெளில வந்தா. அதுதான் சமயம். பெருமாள் உடனே சக்கரத்தை சூரியனை நீக்கினர் வெளியில. பகலே ஆழியாளன் ஆழியை மறைத்தான் சொன்னர், பகலொன்றா இரவழித்தான்னு சொன்னாங்க. அந்த நீக்கிற உடனே சூரியன் பிரகாசிச்சுது. சூரிய அஸ்தமனம் ஆகவில்லை, மேக கூட்டம்னு சொல்லி பெருமாள், ஏ அர்ஜுனா பானத்தேடு ஜெயத்ரதனை போடு அப்படின்னர். உடனே வில்லெடுத்தான், ஒரே அம்புதான். சீரசை கொய்தன் கொண்டு போய் ஜெயத்ரனுடைய தாயாரோடு தகப்பனாரோட திருவடியில் கொண்டு போட்டுது. இப்படிப்பட்ட ஒரு மாயம் செய்யன், உன் மாயங்கள் மேலவானவர் வரையார் இனியம் பரமே. இப்படிப்பட்ட கிருஷ்ணாவதாரம் பண்ண பெருமாள் ஒரு மாயம் செய்தான் சுவாமி. எதற்காக செய்தான்? தர்மம் ஜெயிக்கணும், பாண்டவர்கள் ஜெயிக்கணும். அதற்கோசம் பகலே ஆழியால் அன்று அங்கு ஆழியை மறைத்தான் அப்படின்னு கலியன். அப்படி இந்த பெருமாள் பகல் நடுவே இரவழைக்க வல்லார் வந்தார். ராத்திரியும் ஆக்கத் தெரியும் பெருமாளுக்கு, ராத்திரியை பகலாகவும் ஆக்கத் தெரியும். இந்த விருத்தாந்தத்தில் பெருமாளுடைய சக்தி வெளிப்பட்டது நமக்கு. பெருமாள் சர்வத்தையும் செய்யக்கூடியவன். பெருமாள் ஒரு க்ஷணத்தில் எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆனால் சக்கரத்தாழ்வாரை கொண்டு ஏன் மறைச்சார் அப்படின்னா, அவருக்கு ஒரு கங்கீரியம் கொடுத்த பெருமாள் அந்த இடத்துல. எப்படி கல்லெடுத்து கல்வாரி காத்தா என்றும், அங்கே சக்கரத்தாழ்வாரை கொண்டு அந்த இந்திரனுடைய கல்மழையை தடுத்திருக்கலாம், ஆனால் அந்த கல் என்ற மலைதான் உன்னை காக்கிறதுன்ட்டு ஆயர்குலத்தில் சொல்லிட்டான் பெருமாள். அதனாலே மலையெடுத்து கல்மாறி காத்து பசுநிற தன்னை தொலைவு தவித்த பிரானை சொல்லி சொல்லி நின்ற போதும் அப்படின்னு நம்மாழ்வார். அப்படி அங்கு மறைத்தான், இங்கே பகலே ஆழியால் அன்று அங்கு ஆழியை மறைத்தான்னு சாதிச்சார். அடுத்த பதம் பார்க்க, பகலொன்றா இரவழித்தார் வந்தாருதாவே. இந்த ஜீவனுக்கு எது ராத்திரி அப்படின்னா, இந்த சம்சார பந்தம் தான் ராத்திரி. இந்த சம்சாரம் என்ற கஷ்டமான இந்த இரவை ஒழித்து எப்பொழுதுமே நித்திய விபூதியிலே பகலாயிருக்கிற சுத்தசத்துவ விபூதிக்கு நாம் செல்ல வேண்டும்னா, அந்த எப்பொழுதும் ஒரு பகலாய் ஆக்கி நிற்கக்கூடிய அந்த இடத்துக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் இந்த சம்சாரம் என்ற இரவை கழிக்க வேண்டும். அதான் பகல் ஒன்றா இரவழித்தார் வந்தார்தாமே. எப்படி இந்த சம்சாரம் என்ற இரவை பெருமாள் அழித்து நமக்கு ரட்சிக்கிறான் சொன்னால், இவன் இந்த ஜீவன் சரணாகதி என்ற உபாயத்தை பற்றி தேக அவசானத்தின் போது இவன் ஜீவன் அங்கே வந்து சேர்றதே, அப்போ இந்த ராத்திரியை விட்டுட்டு பகலான ஸ்ரீகண்ட லோகத்துக்கு இந்த ஜீவன் போகிறான்னு திருவள்ள பத்திரிங்க. அதான் பகல் ஒன்றா இரவழித்தார் வந்தாருதாமேன்னு சொல்லி பெருமாள் இங்கே சாதிக்கிற முக்கிய விஷயமானது இந்த பாசுரத்தில்
துவயமந்திரத்தின் அர்த்தம் சாய்கிறா. இந்த துவயமந்திரத்துடைய முழு அர்த்தம் கேட்குறோன்னா ஆச்சாரியாட்ட தான் நம்ம கேட்கணும். இதில் தெளிவு உபன்யாசத்துலேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஷார்ட்டு நோட்ஸ் கொடுக்குறதுலையோ நம்ம சொல்கிறதுக்கு யோகியதை கிடையாது. ஏன்னா அது உபதேச ரூபமாக பெற்றிருக்க வேண்டிய துவயமந்திரம் மந்திரத்தையும், அதனால்தான் அடைய மந்திரத்தை இங்கே சொல்லலை. இதனுடைய முக்கிய அர்த்தங்களையும் நம் ஆச்சாரியாட்ட தான் கேட்கணும். ஏன்னா காலக்ஷேப ரூபமாக கேட்க வேண்டியது. இந்த பப்ளிக் உபன்யாசத்திலையும் தெளி உபன்யாசத்தையும் சொல்கிறதுக்கு கேட்குறவாளுக்கும் அருகதை இல்லை, சொல்கிறவாளுக்கும் யோகிதை இல்லை அங்கே. அதனாலே முக்கிய அர்த்தமாட்டும் அடியன் இங்கே விண்ணப்பம் பண்ண இந்த பாசுரத்துக்கு, இந்த பாசுரத்துடைய தாத்பரியமான துவயமந்திரத்தின் விளக்கம் அவ்வளோதான் இங்கே. இதில் என்னென்னா பெருமாள் பிராட்டி பிராட்டியும் புருஷகார பூதைன்னு சாதிக்கிறார். இதில் எப்படி எப்படி இந்த துவயமந்திரம் நமக்கு வந்து அருமருந்தாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சுவாமி திருவள்ள பற்றினதை இந்த உபன்யாச ரீதியாக அடியன் தெரிஞ்ச அளவு தெரிவிச்சாருங்க. இந்த ஒவ்வொரு பதத்துக்கும் துவயமந்திரத்தை அன்வயப்படுத்தி சொல்லணும் அப்படின்னாக்கா அது ஆச்சாரியாட்ட நம்ம கேட்க வேண்டிய விஷயம். அதனாலே அதை அடியன் சபையில் பிரஸ்தாபிக்கல. அடுத்த பாசத்துக்கு உண்டான பதிவை நம்ம அடியன் நாளைக்கு பார்க்கலாம். அடியன் கவிதார்க்க சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.